வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் கீர்த்தனா, நேச்சுரோபத் அண்ட் அக்யூபங்க்சர் ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர்டென்ஷன். ஹைப்பர்டென்ஷன்னா ரெய்ஸ்ட் பிளட் ப்ரெஷர். யூஸ்வலாக 140-90 அப்படின்னு சொன்னால் தான் பிபி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது இப்போது வந்து ஏசிசி அண்ட் ஏஹெச்ஏ கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் 2 ஹைப்பர்டென்ஷன். ஸ்டேஜ் 1 ஹைப்பர்டென்ஷன் போது என்ன ரீடிங் தெரியுமா? 130-80. ஸோ இன்னும் குறைச்சி வந்தாச்சு. ஸோ நம்ம என்ன ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அதிகமாக. ஸோ என்ன ரீசனுக்கு இந்த பிபி வருது? பொதுவாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற நேச்சர் இருந்தால் ஈஸியாக வரும், ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஹெரிடிட்ரியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஜீனில் இருக்க அந்த இம்ப்ரெஷன் வந்து எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும்னா நீங்கள் அதுக்கு தண்ணி விட்டால் மட்டும்தான். தண்ணி விடுறதுனா என்ன? ராங் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த ராங் லைஃப் ஸ்டைல் நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஜீனில் இருக்கிற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் அது வராமல் நம்ம அழகாக தடுத்துக்க முடியும். ஸோ ஜீனில் இருந்தாலும் நம்மளுக்கு வராமல் அதை வச்சுக்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இனோவேஷன்ஸில் மட்டும்தான் இருக்குது. எப்படி இதை பண்ணுறது? அதுக்கு முன்னாடி அது காரணமே வருது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிற நேச்சர் இருந்ததுன்னா பிபி ஈஸியாக வரும். அப்போது அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, அதிகமாக கோவப்படுறது, இதெல்லாம் வந்து நம்மளோட பிபியை ஃபாஸ்ட்டாக ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது கான்ஸ்டண்ட்டாக இந்த நேச்சர் இருக்கும்போது பிபி மேனிஃபெஸ்ட் ஆகும், அதாவது ரைஸ்டு பிபி. ஸோ இது இல்லாமல் அத்தரோஸ்க்ளரோசிஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது நம்மளுடைய இரத்த குழாயை சுற்றி உள்ள ஒரு தின் லைனிங் கோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஃப்ளாட் மாலிக்யூல்ஸ் எல்லாம். இந்த ஃபேட் டெபாசிஷனால் அந்த வால்யூம் வந்து கம்மியாகி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இது வந்து அகெயின் பிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த அத்தரோஸ்க்ளரோசிஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் ரிச்சாக டயட் சாப்பிட்டுட்டே வர்றது, அப்புறம் ஒபிசிட்டி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அது இல்லாமல் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து இருக்கிற அந்த பழக்கம் இருந்தது அப்படின்னாலும் இந்த அத்தரோஸ்க்ளரோசிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக பிபியை ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது இல்லாமல் வேறு என்ன கண்டிஷன்? ரொம்ப நாளாக தூங்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கம் இல்லாத ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இது பிபியை அதிகப்படுத்துகிற தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங் க்ரானிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது அந்த வலினாலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பிபி ரைஸ் ஆகும். இது இல்லாமல் டயபெட்டிக்காக இருக்காங்க, இல்லை கார்டியாக் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் பிபி ரைஸ், அதாவது ரைஸ்டு பிபி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ரைமரி காஸ் ஃபார் பிபி. செகண்டரி காஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பொதுவாக இருக்கிறது இல்லை, கொஞ்சம் ரேராக இருக்கிற கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ரீனல்னாலேயோ, இல்லை நம்மளுடைய ஹார்ட் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னாலேயோ, இல்லைன்னா எண்டோக்ரைனில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனாலையோ, இல்லை நியூரலாஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனாலையோ பிபி வந்து செகண்ட்ரியாக ரைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து காரணம். பிபி இருக்கவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அவங்க சொல்கிறது தலையில் பின்தலையில் வலி, அந்த வலி வந்து கண்ணோடு சேர்ந்து வலிக்குது, அப்படியே வந்து எனக்கு கொஞ்ச நேரம் வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை விரலெல்லாம் ஒரு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பேஷண்ட்ஸை. அந்த டிப்ஸ்லலாம் வந்து அந்த ரத்த அழுத்தத்தை வந்து அவங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாமல் யூஸ்வலாக இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயும் அந்த செஸ்ட் ரீஜன்லேயும் ஒரு அன்ஈஸினஸ், ஒரு சிலருக்கு பெயினே கூட இருக்கலாம். அது கூட வந்து ஈஸியாக இரிட்டேட் ஆகிறேன், ரொம்ப சீக்கிரமாக யாரையும் கற்றுடுறேன், இந்த நேச்சர் எனக்கு இப்போ கொஞ்சம் காலமாக இருக்குது அப்படின்னாலும் பிபி ஈஸியாக ரைஸ் ஆகிருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இந்த சிம்டம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னொரு ஈஸியாக உங்களுக்கு காட்டி குடிக்கக்கூடிய சிம்டம்னா தலை சுத்தல். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம பிபியை கொஞ்சம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். 130-80 இருந்தாலே கொஞ்சம் நம்மளுடைய சிம்பிள், இப்போ நான் சொல்ல போகிற நேச்சுரல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியே இதிலேருந்து வெளியே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தோன்னா டயட். டயட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்கிற உணவெல்லாம் அவாய்ட் பண்ணணும். என்ன மாதிரி உணவு அப்படின்னு சொன்னால் பிக்கல்லேருந்து ஆரம்பித்து நம்மளோட வந்து அந்த பப்பட் வடகம், அந்த சிப்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு. பேக்கரி ஐட்டம்லாம் இனிப்பாக தானே இருக்கும், அந்த கேக்ஸு இதெல்லாம் கூட இனிப்பு தானே, அதில் எங்கே உப்பு இருக்குதுன்னு நினைப்போம். பேக்கிங் சோடா கூட நம்ம பிபியை ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது அந்த மாதிரி உணவு, அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த அடிட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணும்போது கூட உப்பும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது கூடவே வந்து டயூரிட்டிக்ஸை ஜாஸ்தி பண்ணி
பண்ணிக்கணும். டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த உப்பை வெளியே ஈஸியாக எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது உங்கள் நாடிக்கு ஏற்ற மாதிரி இதர் முருங்கைக்கீரை சூப் எடுத்துகிட்டே வரலாம். தினம் முருங்கைக்கீரை சூப்பை, அப்படி இல்லைன்னா நெரிஞ்சல் முள்ளுன்னு ஒன்று கிடைக்கும், ஒரு முள், அந்த முள்ளிலேருந்து டிகாஷன் பண்ணி அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். நம்மளுடைய காமனாக யூஸ் பண்ணுறது பார்லி வாட்டர், இதெல்லாமும் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா உள்ளே இருக்க அந்த உப்பு, எக்ஸஸ் உப்பை வந்து ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபேட் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக வந்து தயிர் டைரெக்டாக, ரொம்ப ஹை பிபி இருக்குன்னா டைரெக்ட் தயிர் கூட எடுக்க வேணாம்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு மோராக எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுடைய நெய், மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, சீஸ், பட்டர், பன்னீர், இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு அவாய்ட் பண்ணணும். அதே போல் நான்வெஜ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஃபார் அ ஷார்ட் டைம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் பிபி இஸ் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்ட், வீ கேன் கெட் பேக் டு திஸ். அப்போது இதெல்லாம் டயட்ரி சேஞ்சஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது இல்லாமல் கண்டிப்பாக வாக்கிங், வாக்கிங் ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது கூடவே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி எஸ் யோகா. இந்த யோகாவில் அப்படின்னு சொல்லும்போது ரிலாக்ஸேட்டிவான ஆசனாஸ் மட்டுமே முதல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிலாக்ஸேட்டிவ் ஆசனாஸ் கூட வந்து பிரணமாசன், சசங்காசன், இந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் ஆசனாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஆப்வியஸாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே மூச்சோட தொடர்புடையது. ஸோ நல்ல டீப் பிரெத் எடுத்தாலே மைண்டு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பிராணாயாமம், ரிலாக்ஸேட்டிவ் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லும்போது நாடி சுத்தி, பிரம்மரி, உஜ்ஜயி, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது கூடவே கூலிங் பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய ஷீத்தலி, சித்கரி, இதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் கண்டிப்பாக யோக நித்ரா, கான்ஷியஸாக நம்ம வந்து எனக்கு கவலையெல்லாம் இல்லை, ஆனால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை, ஆனாலும் பிபி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் டீப் டவுன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து கான்ஷியஸாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் யோக நித்ரா. இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலும் நல்லா மைண்ட் வந்து காம் டவுன் ஆகும், சிம்பத்திக் அண்ட் பேராசிம்பத்திக் ஃபங்க்ஷன் வந்து நல்லா பெட்டர் ஆகும். இது கூட வந்து நம்மளுடைய ஃப்ளவர் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சிங்கிள் பெட்டல்ட் ஹைபிஸ்கஸ் அந்த பூ, அதே மாதிரி ரோஸ் லோட்டஸ், இது ரெண்டுத்தையுமே வந்து டிகாஷன் எடுத்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா நர்வ் ஸ்ட்ரென்தனிங் மூலமாக இட் வில் ஹெல்ப் டு காம் டவுன் அவர் சிஸ்டம் அண்ட் பிபியை வந்து நல்லா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். பில்லோவுக்கு வந்து மருதாணி பூ வச்சு அந்த தலையில் வச்சு தூங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா பிபியை இம்ப்ரூவ் குறைச்சி கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் வச்சு நம்மளை பிபியை கண்ட்ரோல் மட்டும் பண்ணாமல் ரிவர்ஸே பண்ண முடியும். அதை ரெகுலராக ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.